வணக்கம். ஐஸ் பார்க்குடைய ஆல்மோஸ்ட் ஒரு மாணவ செல்வங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கு ரொம்ப அழகாக அதை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்ட்ராக்டிவ் டிவி சேனல்ஸ்னால் ஐஸ் பார்க்குடைய சேனல்ஸ் பார்க்கும்போது அதே போன்று பிசிஐ பற்றி சொன்னாங்க. இன்பில்ட்டாக ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் இது இருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தாலும் ஒரு கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தாலும் இது அந்தளவுக்கு உபயோகரமான மிஷினாக இருக்கும்போது வாட்ஸ்அப் ஆல்மோஸ்ட் 3 hours அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது ரொம்ப ஐஸ் பார்க்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுத்தையும் தெரிவித்துக் கொள்வதில்லையே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு வந்து உரையாற்றி அமைந்திருக்கின்ற திரு பிஹெச் மோகனமூர்த்தி சார் அவர்களுக்கும் அதேபோன்று இறுதியாக இங்கே நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஐஸ் பார்க்குடைய சேர்மன் சார் அவர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைத்திருக்கின்ற பத்திரிகையை சார்ந்திருக்கின்ற அனைத்து ஊழியர் பெருமக்களுக்கும் வருகை தந்து திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் மோகனுடைய வணக்கங்கள். நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி இந்த ரோபாட்டிக்ஸை பற்றி நம்முடைய நிறைய அறிவிப்புகள் இருக்கின்றது அதில். ஸோ இதை நம்ம வந்து இது போன்ற ஒரு ஐஸ் பார்க் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு ரொம்ப அழகாக மாணவ செல்வங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு நல்ல ஒரு முயற்சி நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 lakh பேர் நீங்கள் இதை பார்க்குறார்கள் டிசிசிஎல் மூலமாக எங்களோட ஐஸ் பார்க் டிவி சேனல் மூலமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது மிக விரைவில் இந்த 35 lakh வந்து 3.5 crore மாறுகின்ற அளவுக்கு உங்களுடைய அந்த ரீச் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய யூடியூப்பில் போய் நம்ம பார்க்குறோம் என்னென்ன ஒரு கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் எப்படி சர்ச் பண்ணது கூட தெரியாமல் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு அவங்களோட இல்லம் தேடி வந்து வீட்டுக்கு ஒரு இது போன்ற பிசி இருக்கணும் என்கின்ற ஒரு இலக்கை கொண்டு இன்றைக்கு ஐஸ் பார்க் வந்து நீங்கள் நடந்துட்டுருக்கிறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. ஆனால் இதுக்கு சேர்மனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளாலேருந்து வந்திருக்காரு இன்றைக்கி உள்ளபடி அவர்களுக்கும் ஏன்னா இன்றைக்கி அங்கே லிட்ரஸி ரேட்டு ஜாஸ்தி. அங்கே அவங்களுக்கு தெரியும் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்னலாம் செய்ய வேண்டும், நம்மளோட கல்வி அறிவை எப்படி வந்து பெருக்க வேண்டும் என்பது பார்த்திங்கன்னா கேரளிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி அந்த அக்கறை. இன்றைக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இன்றைக்கு இந்த ஐஸ் பார்க்குடைய சேர்மனாக இது போன்ற ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கே முதல்ல ஐ தேங்க்யூ லாட்ஸ் ஆகுங்க. பிகாஸ் நம்ம வந்து இங்கே நம்ம அன்பு முதலமைச்சர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட நம்ம அந்த மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் பொதுவாக நம்ம போடணும்னு சொல்வது ஒன்று தான். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் நாட் அ சைன் ஆஃப் பாவர்ட்டி தான், இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ரைட். ஸோ இன் சச் ஆங்கிள் இந்தியா கோயில் அவங்க பாஷையில் நம்ம சொல்லணும்னா ஐ திங்க் ஐ கேன் ட்ரை அண்ட் யூ பொது வித்தியாலங்கள் பாதித்ததன்பே பதிகம் அல்ல அபிமானத்தன்பே முத்திரையானோ. ஸோ தட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங். ஸோ இன் சச் எ கேஸ் லைக் இது போன்ற இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் அந்த ரோபோட்டிக் ஸ்கில் அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த லேப்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்பில் நாங்கள் போய் பார்க்க அந்த ஞாபகம் எனக்கு இன்றைக்கி அதை அடுத்த லெவலுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற அளவுக்கு இன்றைக்கு இதை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஐஸ் பார்க்கை பொறுத்த வரைக்கும் லைக் ஐ வாண்ட் டு லேர்ன் அ லாட் அபவுட் தி ஸ்பீசி ஆல்சோ, லைக் என்ன மாதிரி இன்புட் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் நாங்களும். ஸோ இதை எப்படி மாணவ செல்வங்கள் போய் எடுத்துகிட்டு கொண்டு போய் செல்லலாம் இது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ரூரல் சைடில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இது அமைஞ்சிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அப்புறம் இந்த இன்ட்ராக்டிவ் டிவி சேனல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஏற்கனவே நம்மளுடைய அரசாங்கத்தின் சார்பாக நம்ம கல்வி டிவிலாம் கூட நம்ம வந்து நடத்திட்டு இருக்கணும் என்று சொன்னாலும் இது போன்ற இன்னும் இன்னோவேட்டிவாக ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நாங்கள் ஆசைப்படுறதை நீங்கள் ஐஸ் பார்க் அதை செஞ்சு காமிச்சிருக்கீங்க. நீங்கள் உள்ளபடியே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்னும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கேரளாவோட இன்றைக்கி நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம எல்லா விஷயத்துலையும் பெருமையாக இருக்குது. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு நம்ம கேரளா சீஃப் மினிஸ்டரை பற்றி நம்ம நிறையா சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கு கேரளாவில் நம்முடைய சீஃப் மினிஸ்டரை பற்றி பெருமையாக பேசுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்கோங்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இது போன்ற முன்னெடுப்புகள் எடுக்கின்றவர்கள் அது யாராக இருந்தாலும் நம்ம ஐஸ் பார்க்லேருந்து சொல்கிறேன் நான். இன்னும் நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய நீங்கள் கொண்டு வாங்க, நிறைய இன்னோவேட்டிவ்ஸ் என்னவோ நீங்கள் கொண்டு வாங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் இன்றைக்கும் துணை நிற்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவு நிறைவு செய்ய நன்றி.